குடி காயத்ரி, இன்னும் எவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்ப? உன் புருஷனும் புள்ளையும் உயிரோட இருக்கணும்ல. உண்மையிலேயே உனக்கு அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த விஷத்தை நீ குடிச்சு. காயத்ரி வேணா, அது குடிக்காத. இதோ அவங்க மிரட்டுறாங்க, அவங்களால நம்மள எதுவும் பண்ண முடியாது. எதுவோ பண்ண முடியாத. காயத்ரி, சும்மா இப்படியே நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். நீ சாக போறியா இல்ல உன் புருஷன் சாகட்டுமா? ரெண்டு பேர்ல யார் சாகுறீங்கன்னு முடிவு பண்ணீங்கன்னா சௌகரியமா இருக்கும். என்ன கொண்டு வேண்டாம் வேண்டாம், அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும், நான் போயிடுறேன். ராஜுவுக்கு என்னாலதான் பிரச்சனை, அவருக்கு எப்படி ஒரு கொலவெறி வர்றதுக்கு நான் தான் காரணம். நான் நடந்துகிட்ட விதம் தான் காரணம். அம்மா 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 அம்
அம்மா 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 அசோக் இங்க ரொம்ப ஆபத்து அசோக், முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு ஓடு நீ. அம்மா நீங்க என்னோட வாங்கம்மா. அம்மா முடியாதுமா, என்னால உங்களை விட்டு யாருமா இருக்க எனக்கு. உங்களை விட்டு எப்படிமா போவேன், எங்கம்மா போவேன், வேற யாருமா இருக்கா, எனக்கு வேற யாரையும் தெரியாதுமா. தயவு செஞ்சு வந்துருமா. முடியாது அசோக், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். கண்ணுல சொருகுது, போயிடு வேணாமா. கண்ணுல இருட்டிக்கிட்டு வருது. நீ போ அசோக், இங்க இருந்து ஓடி போ. அம்மா என் கூட வாங்கம்மா. ஐயோ அசோக், நீ வாழணும் அசோக், நீ நல்லா இருக்கணும், உனக்கு எந்த அபத்தம் வரக்கூடாது. நீ தப்பிச்சு போயிடு. அந்த பையன் எஸ்கேப் பண்ண சீக்கிரம் வாடா. எல்லாம் போச்சு மாமா. இங்க பார் சுப்பு, அழுகை நிப்பாட்டு, அழறத நிறுத்து. நாம அசோக் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருவோம். நமக்காக முத்தையா அங்க இங்க அலைஞ்சு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா? எப்படி மாமா நிறுத்த முடியும், எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? காயத்ரி கௌதம காப்பாத்திட்டான்னு சொன்னீங்கல்ல, அவன் முகத்துல நான் எப்படி முழிக்கிறது? என் புள்ளைய எப்படி தவறு விட்டேன்னு கேட்டா நான் அவளுக்கு என்ன மாமா பதில் சொல்றது? அவ அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாமா. காயத்ரி கிட்ட நான் தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவ இங்கதான் வந்துட்டு இருக்கா. என்ன கேட்டா அவ வந்தா இன்னும் சீக்கிரமா நாம அசோக கண்டுபிடிச்சிடலாமா? அழாத சுப்பு, தைரியமா வா. பயப்படாத, அழாம வாமா. சாப்பிடு சாப்பிடு முத்தையா. தேங்க்யூ தம்பி. என்னாச்சு சுப்பு, அசோக் எங்க? சொல்லுமா சுப்பு, அசோக்கு என்னாச்சு? முத்தையா, அசோக் மிஸ் ஆயிட்டானா? அந்த ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறப்ப அசோக் இவ்வளவு விட்டு பிரிஞ்சு போயிட்டானா? இப்ப அசோக் எங்க இருக்கான்னு தெரியல. முதல்ல அவனை தேடி கண்டுபிடிக்கணும் முத்தையா. அழாத சுப்பு, நீ நல்லபடியா வந்துட்டல, அசோக கண்டுபிடிச்சிடலாம். தைரியம் மறு, அவனை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அசோக் ஓடிட்டு இருக்கான் பாருங்க சார். நமாதுக்கு நமாதுக்கு அவனுங்க.
என்னாச்சுடா? டேய் ஒரு பையனை அடிச்சிட்டான். என்ன சொல்ற? செத்துட்டான்டா குழந்தைய போய் என்னடா வண்டி எதிர்பார்க்கவே என்ன கேட்டா பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு பேச ஓடி இல்லப்பா போடா என்னடா பேசுற சரி தூக்கு தூக்குறதா இவனை தூக்கிட்டு போய் என்னடா பண்றது அவன் தான் செத்துட்டானடா முட்டாள் மாதிரி பேசாரா இப்படியே விட்டு போனாதான் நம்ம மாட்டிப்போம் இப்ப யாருமே பாக்கல இவனை தூக்கிட்டு போய் வண்டி டிக்கில போட்டுருவோம் போற வழியில மலையில இருந்து எங்கேயாச்சும் உருட்டி விட்டுருவோம் மலையில போய் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் யோசிக்க நேரம் இல்ல தூக்குடா சரி வா சீக்கிரம் அந்த இடத்துல மண்ணல்லி போடுறா சார் போலீஸ் எனக்கு ஒண்ணு தெரியாது சார் பையா சொல்றேன் சார் என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார் அந்த பையன் தப்பிச்சிட்டான் சார் பணத்துக்காக குழந்தைய கலத்தி வச்சுக்கிட்டு சின்ன பையன் போறான் தேடி பாக்குறேன் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல இருப்பா கண்டிப்பா கிடைச்சிருவான் மாமா போய் தேடலவா வா வாமா முத்தையா சார் கொஞ்சம் வண்டியை நிப்பாட சொல்லுங்க அது பாருங்க அது சூர்யா கார் மாதிரி தெரியுது வண்டி அந்த கார் பக்கத்துல வண்டி நிப்பாட்டு
சூரிய கடை தானே? ஆமா. இருக்கு சூர்யா, காயத்ரி, சூர்யா, காயத்ரி, சூர்யா, சார் இத பாருங்க, இத குடிச்சிருக்கா. என்ன சார்? ஐயோ பாய்சன் சார். ஐயோ பாய்சனா? காயத்ரி, காயத்ரி, சார் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாம். பாருங்க சார்,